இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்ளினோட க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. நான் எப்போவுமே நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள்னு சொல்லி மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்பேன். பட் எனக்கே இந்த ஆஃபர் இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ என்ன மாதிரி அந்த ஆஃபர் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே நிறைய நாள் ஆயிடுச்சு, பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மெப்ளின் க்ரீமி மேட்டோட ஆஃபர் பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கில் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேறு வேறு ஷேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெண்டு ஷேடை வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெண்டு ஷேட் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நாம் இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கார்ட்போர்ட் பேக்கேஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. கார்ட்போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் அதோட ஷேட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா டூ மஸ்ட் ஹாவ் க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஈச் லிப்ஸ்டிக்ஸோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 299. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 598 வருது. பட் நமக்கு வந்து இந்த ஆஃபரில் 399 கொடுக்குறாங்க. அண்ட் ஈச் ப்ராடக்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3.9 grams கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2022 January வரைக்கும் இருக்குது. அண்ட் வேறு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நாம் இந்த கார்ட்போர்டுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் அந்த ஷேடோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பை 2 at ₹399 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் அவுட்டர் பேக்கேஜிங். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்டர் பேக்கேஜிங்கில் தான் இந்த ஆஃபர் பேக் வருது. ஓகேவா? இப்போ நாம் இதோட இன்னர் பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னர் பேக்கேஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து செப்பரேட்டாக ரெண்டு லிப்ஸ்டிக்ஸும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு சேஃபான பேக்கேஜிங் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ செப்பரேட்டாக கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ யா, பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. ஸோ இதில் இருக்க லிப்ஸ்டிக்ஸோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்ஸோட கேப்பை பார்த்து நம்மளால் ஷேடை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க லிப்ஸ்டிக்ஸோட நேம். அண்ட் அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ லிப்ஸ்டிக்கோட கலரை வந்து கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்டாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்க ஷேட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷேட் வந்து டச் ஆஃப் ஸ்பைஸ், அண்ட் செகண்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா நியூட் நுவான்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஷேட் தான் நான் சூஸ் பண்ணிக்கேன். இது பார்த்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸ். இதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய காம்போஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காம்போவை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நாம் இந்த லிப்ஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.9 grams. ஸோ இந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதோட ஃபார்ம்லா வந்து செம்மையான ஒரு ஃபார்ம்லா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட டிசைன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் மேலே கேப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கேஜிங் அப்படின்னே சொல்லலாம். பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ யா, இப்போ நான் இதை உங்களுக்காக என்னோட ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்வாட்ச் பண்ண போகிறேன் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா டச் ஆஃப் ஸ்பைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கூல் டோன்டு பிங்க் கலர். ஸோ வார்ம் டோனில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஆர்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து கூல் டோன்டு அப்படி இல்லைனா நியூட்ரல் டோனில் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இது என்னோட ஹேண்டில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது இந்த ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பாப்புலர் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷேட் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா நியூட் நுவான்ஸ். ஸோ இதுவுமே இந்த ரேஞ்சில் ரொம்பவே ஒரு பாப்புலரான நியூட் ஷேட் தான். ஸோ இதை நான் உங்களுக்காக என்னோட ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரௌன் நியூட் தான். ஸோ ரொம்பவே ஒரு மியூட்டடான ப்ரௌன் தான். இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது வந்து ரொம்பவே மியூட்டடாக இருக்கனால இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கும் ஃபேஸ்ட் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கும் மட்டும் தான் செட் ஆகும். ஸோ இது வந்து யூனிவர்சல் நியூட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் டஸ்கி டார்க்காக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்டில் இப்படி தான் இருக்குது. ரொம்பவே ஒரு மியூட்டடான ப்ரௌன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கின்க்கெலாம் நல்லா இருக்காது. ஏன் இந்த ஷேட் ரெண்டையுமே வந்து ரொம்ப வந்து பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல நிஜமாவே. பிகாஸ் இந்த ரெண்டு ஷேடும் அந்த அளவுக்கு எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகாது. இதில் டச் ஆஃப் ஸ்பைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கூல் டோன்டு பிங்க் கலர். ஸோ வார்ம் டோன்டு கிடையாது, கூல் டோன்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து வயலட் அண்டர் டோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு கூல் டோன்டு பிங்க் கலர் தான். இந்த கலர் பார்த்திங்கன்னா வார்ம் அண்டர் டோனுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எனக்கு வார்ம் அண்டர் டோன் தான், எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு ஒருவேளை கூல் அண்டர் டோன் இருக்குது அப்படி இல்லைனா நியூட்ரல் அண்டர் டோன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேட் டூ டஸ்கி ஸ்கின் வரைக்கும் நல்லாயிருக்கும். டார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்காது. இந்த ஷேடை வாங்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூட் நுவான்ஸ். ஸோ நியூட் நுவான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மியூட்டட் ப்ரௌன் கலர். ஓகேவா? ஸோ இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஃபேட் டூ மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கு மட்டும் நல்லா இருக்குது. பட் அதையும் மீறி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ லிப்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த கலரை நீங்கள் யூஸே பண்ணுங்க. கொஞ்சம் சில்வர் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தான் சொல்லணும்னு வச்சுருந்தேன். பெருசாக எனக்கு வந்து இந்த ரெண்டு ஷேடும் பிடிக்கல. பட் இது வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்க ஒரு ஷேட். ஆனால் இந்த ரெண்டு ஷேடுமே என்னை வந்து அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் வாங்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோடய லிப்ஸில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டச் ஆஃப் ஸ்பைஸை ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்ம்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். ரொம்பவே கம்ஃபர்டபுளான க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக்ஸை விட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு ஷேடும் பிடிக்கலனாலும் பட் எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து ரியலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே க்ரீமியான ஒரு லிப்ஸ்டிக்னா சொல்லணும். அண்ட் இதோட ஸ்டேங் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வரைக்குமே இருக்கும். பட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதை பொறுத்து தான். ஒருவேளை ஆயிலி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் லாங் லாஸ்டிங்கும் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதோட எக்ஸாக்ட் கலரை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நேச்சுரல் லைட்டில் எடுத்திருக்கேன். ஸோ எந்த லைட்டுமே இல்லாமல் அண்ட் நான் கூட நிறைய வீடியோஸ் பார்த்து வாங்கி டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நேச்சுரலாக காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேடோட கலரை காட்டியிருக்கேன். ஸோ யா, இதுதான் வந்து இந்த ஷேடோட கலர். அண்ட் இப்போ நாம் வந்து ரெண்டாவது ஷேடான நியூட் நுவான்ஸை வந்து என்னோட லிப்ஸில் ஸ்வாட்ச் பண்ண போகிறோம். அண்ட் யா, நான் வந்து இப்போ உங்களுக்காக அதை வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மீடியம் ஸ்கின் டோன் அப்படி இல்லைன்னா ஃபேஸ்ட் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா மட்டும் இதை வாங்குங்க. இல்லாட்டி கண்டிப்பாக வந்து இது உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும். எனக்கு வந்து இந்த அந்தளவுக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட எக்ஸாக்ட் கலர் வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஓகே, இந்த கலரில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கிக்கலாம். பட் இதோட ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்ம்லா தான். ஸோ இந்த ஃபார்ம்லா கண்டியே கண்டிப்பாக அந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம வாங்கலாம். பட் வேறு ஷேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக திரும்ப நான் இதே ஷேடை வாங்க மாட்டேன். ஸோ என்னோட லிப்ஸில் நியூ நுவான்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாக க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தேன். பட் வந்து இந்த ரெண்டு ஷேடில் எதை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். நான் எப்போவுமே லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் வாங்குவேன். அண்ட் அது நல்லா இருந்துச்சு, அதோட ஃபார்ம்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா தான் நான் இன்னொரு லிப்ஸ்டிக் வாங்குவேன். ஸோ அந்த விதத்தில் நான் இந்த ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பார்த்தோன்னே சரி ஓகே, கம்மியான ப்ரைஸில் ரெண்டு கிடைக்குது ஸோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வாங்கிட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கலருமே என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ யா, இதுதான் வந்து இந்த லிப்ஸ்டிக் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்காகவும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.